எங்களோட வாழ்க்கை மொத்தம் காதலோட வசந்த காலமா இருந்துச்சு. நாங்க இப்படி இருக்கிறத பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. யாராலையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாத இதய பந்தமா இருந்துச்சு எங்க காதல். காதல் சாம்ராஜ்யத்தோட ராஜகுமார நானி வேணுனா அப்படி கூட சொல்லலாம். நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவளால இருக்கவே முடியாது. அது போலதான் எனக்கும் இப்ப அவ இருக்கிற சூழ்நிலைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னால தாங்க முடியாததால தான் சொல்றேன். என் மோகினிய கிட்னாப் பண்ணவங்க கிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காப்பாத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் தருவேன். என் சொத்து பணம் என் உயிரை வேணாலும் தரேன் சார். வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. அதை வச்சு நாம ஃபார்வர்ட் பண்ணலாம். சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். படிச்சது வளர்ந்தது எல்லாமே அனாத ஆசிரமத்தில் தான். ஃபாதர் மாதிரி யாருமே என் மேலே அன்பு காட்டினதில்லை. எங்கள் அப்பா அம்மா எல்லாமே எனக்கு ஃபாதர் தான். ஃபாதருக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு துணைனா அது என்னோட கேமரா தான். நான் எங்கள் அம்மாவை பார்த்ததில்ல, என் அம்மாவை நினச்சி பூமி தாயோட அழகை ஃபோட்டோ எடுத்து பார்ப்பேன். என் மனக்கண்ணால் பார்க்க முடியாத சில ஃப்ரேம்களுக்காக என் கேமராவை எடுத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட இயற்கை அழகை தேடி அலைஞ்சேன். அப்படி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் என் மோகினியை பார்த்தேன். நான் தேடிக்கிட்டு இருந்த என் மனசுக்குள்ளே இருந்த அந்த ஃப்ரேம் அவளோடது தான் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். போன ஜென்மத்தில் தொலைஞ்சு போன என் இதய ராணி இவ தான் என் மனசு சொல்லிச்சு. நான் அவகிட்ட போனேன். அதுக்குள்ளே அவள் எங்கேயோ மாயமாக மறைஞ்சிட்டா. நான் அவளை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். ஆனால் அவளை காணோம். அவளை பார்க்காம சாப்பாடு தண்ணி கூட இறங்கலை. அவளை தேடி நான் பல இடங்களில் அலைஞ்சேன். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவளை எங்கே தொலைச்சனோ அதே இடத்துல மறுபடியும் பார்த்தேன். ஒய்யாரமாக அவள் நடந்துக்கிட்டு இருந்த அழகு
அந்த அன்னப்பறவையே தோத்து போற மாதிரி இருந்துச்சு. அவ நான் பின்னாடி வரத தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்கறதுக்காகவே தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்து சிரிச்சா. அந்த ஒரு நொடியில இந்த உலகமே என் காலடியில இருந்த மாதிரி தோணுச்சு. மிஸ்டர் ராம், சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிட்டோம். அவளோட கலகலப்பான பேச்சு, சிரிப்பு, நட எல்லாமே என்னை மெய்மறக்க வச்சது. யாருக்கிட்டையும் அதிகமா பேசாதேன்னா அவகிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் இந்த இரவு சீக்கிரமா விடியாதான்னு எனக்கு ரொம்ப அவஸ்தையா இருந்துச்சு. எங்களோட இந்த காதலை பார்த்து இயற்கையான இந்த காடு, மலை, நதி எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி சந்தோஷப்பட்டோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ முடிவு பண்ணோம். ஏன்னா நான் இல்லாமல் அவளும் அவ இல்லாமல் நானும் இருக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என் காதலை பற்றி எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தமான ஃபாதர் கிட்ட சொல்ல முடிவு பண்ணேன். என்னோட காதலை பற்றி தெரிஞ்சு ஃபாதர் சந்தோஷப்பட்டார், எங்களை ஆசீர்வாதமும் பண்ணார். குட் ஈவினிங் ஜென்டில்மேன். அன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உடனே பதில் கொடுக்க முடியாமல் போனதுக்கு மன்னிக்கணும். என்னோட ஷேர் அனாலிசிஸ் மெத்தட் சும்மா கெஸ் பண்ணுற விஷயம் இல்லை, அது ஒரு ஃபார்முலா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ். அதோட துல்லியம் தப்பவே தப்பாது. அண்ட் இப்போ அது முழுசாக முடிச்சிட்டேன். வர டிசம்பரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பயந்த கம்பெனிஸோட ஷேர் வேல்யூஸ் இப்போ எவ்வளோ பீக்கில் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நோனோ தம்பி, இப்படி யாராலையும் சொல்ல முடியாது. நான் 16 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். It is impossible to predict.